எருதுகட்டு ரசிகர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நான் உங்கள் வெங்கட். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டியூர் கிராமத்தில் வந்து எருதுவிடும் திருவிழா வந்து சிறப்பாக நடைபெற்று வருது. ஸோ அந்த ரெட்டியூர் கிராமத்திற்கு வந்திருக்கின்ற காளைகளை நம்ம வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கேஎஸ் வெங்கட் அபிஷியல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்போ தான் நமக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப கட்டத்தில் அதாவது 2021 தை மாதம் எருதுவிட துவங்கிய போது சில ஊர்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டியூரில் பார்த்தோன்னா எருதுவிடும் திருவிழா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அறிவித்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அட்டை வாங்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்று வட்டார ஊர்கள்லேருந்து நிறைய காளைகள் வந்து ரெட்டியூர் கிராமத்துக்கு வந்திருந்தது. ஸோ நம்ம அந்த தோப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு காளைகள் வந்து வந்திருந்தது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் காளை விடுவதற்கான காரணங்கள் நிறையா இருக்கிறது. அது முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பருவநிலைகள், அதாவது வந்து இந்த திருவிழாக்கள்லாம் கரெக்டாக நடந்தால் தான் நம்ம மழையாகட்டும் மற்ற செயல்களாகட்டும் கரெக்டாக நடக்கும். அதுக்கு அதாவது காலம் தவறாமல் அந்த நேரத்தில் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். அதனால தான் வந்து எருதுவிடும் திருவிழா அப்போ இருந்தே நடந்தது. ரெட்டியூர் தெருவில் முதல் காளையாக நம்பர் 15 ஓட தயாராக இருக்கிறது. அடுத்ததாக ரெட்டியூர் தேர்வை அலங்கரிக்க வருகின்ற காளை RX 100 காளை. இந்த காளை இடதுபுறமாக ஓடக்கூடிய காளை. அடுத்து வரக்கூடிய காளை 223 இப்பொழுது வர தயாராக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காளை 208. இது ஓடக்கூடிய சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரக்கூடிய காளை. அடுத்து வரக்கூடிய காளை நிமியம்பட்டு ஓம் சக்தி காளை தயாராக இருக்கிறது. ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.